ஏற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபரா சக்தி அவள் வேல் முருகன் அன்னை அவள் வேண்டு வரம் தந்திடுவாள் ஏற்காடு வாழ்ந்திருக்கும்
அப்ப அவ வயிற்றுல நீ கருவாக வந்த அப்ப என்ன உன் அப்பா அப்பா
நான் கருமாறி இந்த தாய் உனக்கு சாபம் அளிக்கின்றேன். எப்படி தெரியுமா? என் பிள்ளையை நீ தீ வைத்து கருகி அவள் எழுதிவிட்டாய். அதனால் இந்த தாய் 4408 வேதியிலே உனக்கு குத்தை பொறுத்தி போதும் கடவாய். தொட்டு தாலி கட்டிய கணவரி மனைவிக்கு யார் தோல் அளிக்கிறாரோ அவர்களுக்கு இந்த நிலைமை. அம்மா தாயே, தேவி கருமாறி அம்மா, என் தேவியோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் திருமணம் செய்து, ஆனால் அவள் உன்னையே நினைத்து மாதம் 9 நாள் கௌரி விரதம் இருந்தாள், நவராத்திரி பூஜை இருந்தாள். உண்மையப்பா? படுபாதி காம வெறியால் எனக்கு இன்ப சுகத்தை தரவில்லை என்று என் மனைவி அடித்து சித்திரவதை செய்தேனே. உண்மை? என் பத்திய தெய்வத்தை அடித்து சித்திரவதை செய்தேனே. அதற்காக இந்த படுபாவி உனக்கு தண்டனை, சரியான தண்டனை வழங்கிவிட்டேன். உனக்கு இதுக்கு சாப விமோசனமே கிடையாதா தாயி? மகளே, இந்த சாபம் உனக்கு நீங்க வேண்டுமென்றால் திருவை திருவைக்காட்டுக்கு சென்று இந்த கருமாறி இருக்கேன் அந்த இடத்தில் சென்று அந்த குளத்தில நீராடி இந்த தாயை கருமாறி கருமாறி என்று விட்டால் உனக்கு அந்த குற்றமாகப்பட்ட அது மட்டும் சொல்ல வேண்டும். திருவே காடு எனக்கு தொத்தி கொடுத்துட்டு வராங்க. ஒரு 9 நாள் ஒருவர் தொட்டி தாலி கட்ட மனைவிக்கு புகழ் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தண்டனை மறுவர்கள் எல்லாரும் உன்னை பார்த்து நகைப்பார்கள் சிரிப்பார்கள். சென்று கருமாறி அம்மனாக அவதரித்தான். ஆமா, அந்த ஆலயம் முன்பாக வரவங்க போறவங்க இப்படியே கையேந்தி குச்சை கேட்கணும். போறவங்க வரவங்க எல்லாம் உன்னை பாக்கணும். உண்மைதான், யாரு கையேந்தி குச்சை கேட்கறானே அப்படின்னு கேட்டா, கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்த இவனுக்கு அம்மனே இப்பற்பட்ட தண்டனை கொடுத்திருக்கிறான். ஐயா, இவர்கள் பார்த்திருக்கலாம், கத்திய மனைவிக்கு யாரெல்லாம் துரோகம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் முடிவில் இதுதான் தண்டனை, இதுதான் தண்டனை. என்னை பார்த்தாயிலும் கத்திய மனைவியை கண் கலங்காமல் சந்தோஷமாக பார்த்துக் கொள்ளுங்கள் ஐயா, பார்த்துக் கொள்ளுங்கள் ஐயா.